வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுத் இண்டியன் எப்பிக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெட்ரோல் டீசல் அடர்த்தி இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி பெட்ரோல் விலை டீசல் விலை இதெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டங்களில் விலவாசியை நினச்சி இந்த பெட்ரோல் டீசல் விலவாசியை நினச்சி இந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய இந்த கால இந்த பெட்ரோல் டீசலில் நிறையா கலப்படம் பண்ணுறாங்க இந்த பெட்ரோல் டீசல் அடர்த்தியை பற்றி யாருமே வந்து கண்டுக்கிறதில்ல இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் மக்களுக்காக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அவேர்னஸ் வீடியோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பெட்ரோல் வந்து போட போகிறீங்க உங்கள் பைக்குக்கோ காருக்கோ வந்து நீங்கள் பெட்ரோல் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போவீங்க அந்த பெட்ரோல் பங்க்கில் இருக்கக்கூடிய அந்த ரேட்டு இப்போ நீங்கள் ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறீங்க அப்படின்னா அந்த நம்பர் ஒன்று ரெண்டுலேருந்து அது நூறு வரைக்கும் வருதா அது மட்டும்தான் வந்து நீங்கள் பார்ப்பீங்க பட் ஆனால் நிறைய மக்கள் வந்து அங்கே கீழே டென்சிட்டி அப்படின்னு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க டென்சிட்டி அடர்த்தி அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த அடர்த்தியினுடைய வேல்யூ பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடும்போது அந்த டென்சிட்டி ஆஃப் த பெட்ரோல் ஆர் டீசல் இதை பற்றி இந்த காலம் பற்றி நம்ம யாருமே வந்து மக்கள் வந்து பார்க்குறதில்லை அது பார்க்கணும் எந்தெந்த மாதிரி பெட்ரோல் பங்கில் நம்ம வந்து பெட்ரோலோ டீசலோ போடலாம் போடக்கூடாது எப்படி கலப்படம் பண்ணுறாங்க என்னென்ன இது கலப்படம் பண்ணுறாங்க இதை பற்றினா ஒரு வீடியோ அவேர்னஸ் வீடியோ தான் இந்த பெட்ரோல் டீசல் அடர்த்தி பற்றி தெரியுமா பெட்ரோல் டீசல் வந்து எப்படி கலப்படம் பண்ணுறாங்க இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இப்போ செஷனுக்குள்ளே போயிடலாம் டென்சிட்டி முதல்ல அடர்த்தினா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க அடர்த்தி என்பது நிறை பார் தொகுதி இப்போ ஒரு பெரிய பருத்தி மூட்டை எடுத்துப்போம் அந்த பருத்தி மூட்டை லோ மாஸ் உள்ளே வந்து இருக்கக்கூடிய நிறை மாசுன்னு சொல்லக்கூடியது ரொம்ப கம்மியாக இருக்கும் அதோடைய வால்யூம் அது வால்யூம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அது பெரிய மூட்டை அது வால்யூம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இது மாஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இதோடைய அடர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நடந்து போயிட்டே இருக்கிறீங்க தெரியாமல் மேலேருந்து ஒருத்தர் ஒரு பருத்தி மூட்டையை தூக்கி பஸ் மேலேருந்து போடுறாரு அது தெரியாமல் அவங்க மேலே அந்த ஒரு பருத்தி மூட்டை வந்து விழுந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது ரைட்டுங்களா ஏன்னா அதனுடைய அடர்த்தி ரொம்ப கம்மியாக இருக்குது அதே ஒரு கல் எடுத்துப்போம் கல் ரொம்ப சின்னது தான் மோர் மாஸ் அந்த சின்ன மாஸ்க்குள்ளார அந்த சின்ன கல்லுக்குள்ளார மாஸ் அடர்த்தி அதிகமாக இருக்கும் அது மோர் மாஸ் லோ வால்யூம் வால்யூம் ரொம்ப சின்னது தொகுதி ரொம்ப சின்னது டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ டென்சிட்டி டு மாஸ் பை வால்யூம் அப்போ டென்சிட்டி அதிகமாக இருக்கணுன்னா மாஸ் அதிகமாக இருக்கணும் வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கணும் மாஸ் அதிகமாக இருந்து வால்யூம் ரொம்ப கம்மியாக இருந்தால் டென்சிட்டி அதிகம் அப்படின்னு அர்த்தம் அதே வந்து மாஸ் ரொம்ப கம்மியாக இருந்து வால்யூம் அதிகமாக இருந்தால் டென்சிட்டி குறைவு அப்படின்னு அர்த்தம் இது ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சரி இதுக்கும் வந்து பெட்ரோல் டீசலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா பெட்ரோல் டீசல்லையும் இந்த டென்சிட்டி அப்படிங்கிற ஒரு இது வந்து வருது அதை நம்ம யாரும் கவனிக்கிறது இல்லை அது என்னன்றது பார்க்கலாம் இப்போ பெட்ரோல் வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு போர்வெல் அதாவது ஒரு கடல் நீ அடியில் வந்து ஒரு கடலுக்கு நடு கடலுக்கு அடியில் ஒரு பத்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் அடி நீளத்தில் வந்து அடியில் வந்து ஒரு மார்பஸ் ராக் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுக்கு அடியில் வந்து பல மில்லியனுக்கு முன்னாடி இறந்து போன அந்த இதெல்லாம் வந்து ஃபாசில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபாசில் ஃபியூவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் வந்து பெட்ரோல் கிணறு அப்படின்றது சொல்லுவாங்க தமிழில் அது வந்து அடியில் இருக்கும் ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் அடிக்க போர்வெல் போடு எடுக்கும்போது அது வந்து வரும் அது கிடைக்கக்கூடிய அந்த குரூடு நேப்தாவை பெட்ரோலியம் ரிஃபைனரியில் போட்டு வந்து சூடு பண்ணுவாங்க சூடு பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கிடைக்கும் அதில் எழுபது டிகிரியில் கிடைக்கிறதுக்கு பேர் பெட்ரோல் நூற்றி இருபது டிகிரியில் கிடைக்கிறது வந்து நேப்தா இது எது எதுக்கு என்னென்ன பயன்படுதுன்ற அந்த பயன்பாடு நமக்கு தேவையில்லை அது என்னென்ன வருதுன்றதை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கே இது நூற்றி எழுபது டிகிரியில் வர்றது கெரோசின் நூற்றி இரநூத்தி எழுபது டிகிரியில் வர்றது வந்து டீசல் அப்படின்னு சொல்கிறோம் ஃபியூவல் ஆயில் முந்நூற்றி இருபது டிகிரி ஹீட் பண்ணால் ஃபியூயல் ஆயில் அதுக்கு மேலே ஹீட் பண்ணி வரக்கூடிய அந்த ரெசிடியூ அந்த கழிவுன்னு சொல்லுவாங்க அது வந்து அதுதான் வந்து வேக்ஸ் மெழுகு இந்த மெழுகு வத்தியெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த ரெசிடியூ கடைசியாக வரக்கூடிய அந்த கழிவை வந்து இந்த வேக்ஸு லியூப்ரிகேட்டிங் ஆயில் இந்த மாதிரி இதுக்கு வந்து பயன்படுத்திடுவாங்க சரி இப்போ நமக்கு தேவை பெட்ரோல் அண்டு டீசல் மட்டும்தான் மற்ற இதை பற்றி நமக்கு தேவையில்லை இப்போ பாருங்க இதே அடர்த்தியை வச்சு தான் இந்த பெட்ரோலையும் டீசலையும் வந்து தரம் பிரிக்கிறாங்க இப்போ பெட்ரோல் அப்படின்னு எடுத்துகிட்டா கார்பன் கவுண்ட் இந்த கார்பன் கவுண்ட் தான் வந்து அடர்த்தி இப்போ பாருங்கள் பெட்ரோல் வந்து கார்பன் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கும் அது நாலு கார்பன்லேருந்து பன்னெண்டு கார்பனுக்குள்ளார இருக்கும் இந்த பெட்ரோலுடைய அடர்த்தி வந்து பார்த்திங்கன்னா எழுநூறுலேருந்து எழுநூற்றி நாற்பது கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப் கேஜி பர் மீட்டர் க்யூப் இது வந்து இருக்கும் அதே மாதிரி கெரோசின் வந்து ஆறு இருந்து பதினாறு கார்பன்குள்ளார இருக்கும் இதோடைய அடர்த்தி வந்து எழுநூற்றி அறுபதுலேருந்து எழுநூற்றி தொண்ணூறு வரைக்கும் இருக்கும் டீசல் இது வந்து கொஞ்சம் அடர்த்தி அதிகம் பாருங்கள் கார்பன் கவுண்ட் வந்து அதிகமாக இருக்குது எட்டு கார்பன்லேருந்து இருபத்தோரு கார்பன் வரைக்கும் இருக்குது இதோடைய அடர்த்தி பாருங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எட்நூற்றி இருபதுலேருந்து எட்நூற்றி நாற்பது இதை வந்து நாம் கொஞ்சம் பார்க்கணும் இது என்ன அப்படின்றது இப்போ நம்ம அடுத்து வருவோம் இது புரியுதுங்களா இது வந்து புரிஞ்சது இப்போ அடுத்து இப்போது பெட்ரோல் வந்து ரிஃபைனரி பண்ணுறாங்க இப்போ இந்த பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஏராளமான ப்ராடக்ட்ஸ் வருது அதெல்லாம் வந்து பெட்ரோலியம் ரிஃபைனரியில் எல்லாத்தையும் ரெஃபைனரிஸ் பண்ணி எல்லாமே வந்து இப்போது பிரித்தாச்சு பெட்ரோல் டீசல் கேரோசின் இது மாதிரி எல்லாம் பிரித்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா பைப்லைன் வழியாக இந்த மாதிரி பைப்லைன் வழியாக பைப் லைன் வழியாக எல்லா நாட்டுக்கும் பிரித்து வந்து அனுப்புவாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இப்போ நம்ம இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சில ஃபூட்டேஜஸ் வந்து எடுத்திருக்கிறேன் இப்போ என் வீட்டை சுற்றி ஒரு அஞ்சு பெட்ரோல் பங்க் இருக்குதுன்னு வச்சுப்போமே இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா உங்கள் வீட்டை சுற்றி ஒரு அஞ்சு ஆறு பெட்ரோல் பங்க் இருக்குது எந்த பெட்ரோல் பங்க்கில் நாம் பெட்ரோல் போடலாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு வரணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த அஞ்சாறு பெட்ரோல் பங்கை சுற்றி அது இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெட்ரோல் பங்குக்கும் போயிட்டு அதில் அந்த டென்சிட்டி அப்படின்ற அந்த காலம் வந்து பாருங்கள் நீங்கள் பெட்ரோல் போடாதீங்க அந்த டென்சிட்டின்ற காலத்தை வந்து பாருங்கள் அது என்ன இருக்குதுன்றதை முடிஞ்சால் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துகிட்டு வந்துடுங்க நான் அந்த மாதிரி தான் எடுத்தேன் அதை என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்ததை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நான் ஒரு பெட்ரோல் பங்க்கு போனேன் ஒரு ஃபூட்டேஜ் எடுத்தேன் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டென்சிட்டி பாருங்கள் ஜீரோனு இருக்குது டென்சிட்டி ஜீரோ அப்படின்னா இந்த பெட்ரோல் அண்ட் டீசல் வில் நாட் பி இன்க்ளூடட் அந்த ஜிஎஸ்டி அக்கார்டிங் டு பிடிஐ ரிப்போர்ட் நெய்தர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் இன் ஃபேவர் ஆஃப் திஸ் மூவ் இது வந்து ஜிஎஸ்டிக்கு உள்ள இது வராது அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஜீரோன்னு வருது ஸோ இந்த மாதிரி பெட்ரோல் பங்க்கில் நம்ம பெட்ரோல் போடுறதும் அவ்வளோ நல்லது கிடையாது பார்த்துக்கலாம் ஒவ்வொன்றா பார்ப்போம் இப்போ பாருங்கள் இன்னொரு நான் பெட்ரோல் பங்க்கில் போய் போட்டேன் பெட்ரோல் பங்க் இதில் வந்து எழுநூறுன்னு இருக்குது டென்சிட்டி பாருங்கள் எழுநூறு இங்கே பாருங்கள் டென்சிட்டி வந்து எழுநூற்றி முப்பத்தி ஏழு பெட்ரோல் எழுநூற்றி முப்பத்தி ஏழு சரி இப்போ இந்த மாதிரி ரெண்டு இருக்குது இந்த ரெண்டு பெட்ரோல் பங்கில் எந்த பெட்ரோல் கலப்படமானது எந்த பெட்ரோல் கலப்படம் கம்மியானது எழுநூறா எழுநூற்றி முப்பத்தி ஏழா இதை வந்து நம்ம பார்க்கணும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த எழுநூறுன்னு இருக்குது பார்த்தீங்களா அடர்த்தி கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதில் வந்து கொஞ்சம் பெட்ரோல் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் சுத்தமான பெட்ரோல் வந்து நீங்கள் ஒரு ட்ராப் எடுத்து நீங்கள் ஃபில்டர் பேப்பர் மேலே போட்டிங்கன்னாவே அந்த பெட்ரோல் உடனே ஆகும் அதுதான் சுத்தமான பெட்ரோல் இந்த எழுநூறு டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய இந்த எழுநூறு அப்படின்றது சுத்தமான பெட்ரோல் இந்த எழுநூற்றி முப்பத்தி ஏழில் கொஞ்சம் கலப்படம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இந்த முப்பத்தி ஏழு வருது பார்த்திங்கன்னா வித்தியாசம் வருது பார்த்திங்கன்னா எழுநூறு எழுநூற்றி முப்பத்தி ஏழு இவங்க கொஞ்சம் வந்து ஏதோ வந்து கொஞ்சம் கலப்படம் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரிதாங்க டீசலும் டீசலினுடைய அந்த இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அது பாருங்கள் பெட்ரோல் வந்து எழுநூ எழுநூறு டு எழுநூற்றி நாற்பது டீசல் வந்து எட்நூற்றி இருபது டு எட்நூற்றி நாற்பது இந்த வேல்யூ வந்து குறித்து வச்சுக்கோங்க டீசல் வந்து பாருங்கள் நான் இன்னொரு காலம் கொடுக்குறேன் டீசல் பாருங்கள் நான் ஒரு பெட்ரோல் பங்கில் எடுத்தேன் டீசலுடைய இது பார்த்தா எட்நூற்றி இருபத்தெட்டு இது வந்து ஓகே டீசல் வந்து எட்நூற்றி இருபத்தெட்டுன்னா ஓகே நல்ல டீசல் இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் பெட்ரோல் பெட்ரோல் டீசல் போடலாம் அதே வந்து எட்நூற்றி முப்பத்தெட்டு அந்த மாதிரி கொஞ்சம் வேல்யூ அதிகமாக இருந்தால் அவன் கொஞ்சம் கலப்படம் பண்ணியிருக்கிறான் அது அந்த அடர்த்திக்காக அவன் கொஞ்சம் கலப்படம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் டீசல் வந்து எட்நூற்றி இருபது எட்நூற்றி இருபத்தி எட்டுக்குள்ளே இருந்தால் அது நல்ல டீசல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இதான் வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த அவேர்னஸ் வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இது பார்த்தோம் ஸோ இந்த இது எல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பெட்ரோல் டீசலில் வந்து ஒரு சில பெட்ரோல் பங்குலலாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த டென்சிட்டின்ற காலமே இருக்காது டென்சிட்டின்ற காலமே கொடுத்துருக்க மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் அவங்களுடைய பெட்ரோல்லையும் டீசல்லையும் என்ன வேணால் கலப்படம் பண்ணலாம் என்ன தேவனா கலப்படம் பண்ணலாம் அது வந்து கேட்குறதுக்கே ஆள் கிடையாது ஸோ இந்த மாதிரியான சில பெட்ரோல் பங்க்கும் ஒரு சில ரோட் சைடில் இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணணும் இந்த டென்சிட்டின்ற காலத்தை நோட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டை சுற்றி எத்தனை பெட்ரோல் பங்க் இருக்கோ அத்தனை பெட்ரோல் பங்க்குக்கும் போங்க இந்த டென்சிட்டின்ற காலத்தை நோட் பண்ணுங்கள் எந்த பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் டீசல் போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் உங்கள் பணத்தை மிச்சம் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி